எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் பட்டிக்காடு. ஸோ இன்றைக்கி கல்லலுக்கு கிளம்பிட்டேன். வாங்க இங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஊத்தாப்பம், அப்புறம் கோதுமை சேமியா போட்டு ஒரு உப்மா மாதிரி போடுறாங்க. அது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, ஒரு சட்னி சட்னி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். எதுவுமே வேஸ்ட் பண்ணல. ஊத்தாப்பம் செமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் அம்மாட்ட கேட்டேன், அது பார்த்திங்கன்னா எப்போவும் இட்லி தான் போடுவாங்க, இன்றைக்கி என்ன ஊத்தாப்பம்னு கேட்டாங்க. இட்லி தானே இருக்கும், நிறைய வயசானவங்க தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் மார்னிங் எவ்வளோ பேருக்குன்னு நான் கேட்கலங்க. நான் மதியம் மட்டும்தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 300 பேருக்குங்கன்னு சொன்னாங்க. 300 பேர் சாப்பிடலாமா மதியானம்? அந்த டோக்கன் தீர்ந்து போச்சுனா தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே தட்டை லைட்டாக அலசிட்டு இங்கே வச்சிடணும். அப்புறம் அவங்க திருப்பி சுடுதண்ணியில் தான் விலை கழுவுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அரேஞ்ச் பண்ணாவே போதும். இது வந்து ரோட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள். பிச்சைமை கேண்டீன்னு, பிச்சைமை எஜுகேஷன் சேரிட்டிஸ் ட்ரஸ்ட்டு. நீங்கள் எங்கே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அப்படியே நான் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டு வந்து தான் நான் லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்ச் வந்து 12:30 ஆகணும். ஸோ 20 கரும்பு ஜூஸ் இது சாப்பிட்டு அப்படியே நான் திருப்பி அங்கெல்லாம் போவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டு தான் எங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாதம், ஒரு பரங்காய் கூட்டு, பாவக்காய் குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் ஒரு தக்காளி மதுக்கு மாதிரி பாசிப்பு போட்டு, அப்புறம் மோர் மஞ்சள்னு வச்சுருந்தாங்க. சாதம் திருப்பியும் வாங்கிக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பரங்காய் கூட்டு, இன்னொரு கூட்டு போல் இந்த மாதிரி வாங்கிட்டு சாதம் எடுத்துட்டேன். சாதத்தை ரசம் ஊற்றக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னேன். நான் எதுவுமே கொட்டேன் போட்டேன். வேணும்னா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா சாதத்தை வேணும் கொட்டிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நான் சாப்பிடுவேன் செகண்ட் டைம் வாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கவங்க செகண்ட் டைம் வாங்கிடுவேன். இது ரசம் தான், பாவக்காயா, பாவக்காய் குழம்புன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டதில் 5 ரூபாய் சாதம் வேணா வாங்கிக்கலாம். 10 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும்? இதோட சாப்பாடு உண்மையில் அவங்க தொண்டை நான் ரொம்ப பாராட்டுறேன். சாதமும் வாங்கிக்கலாம். ஹாவ் எ நைஸ் டே, டேக் கேர்.